எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் பிரதீபா. சார், ஏறக்குறைய ஒரு மாசமா அனல் பறந்த தேர்தல் பரப்புரைகள் முடிவுக்கு வந்திருக்கு. இந்த பரப்புரைப்புகளுக்கு எல்லாம் பிறகு களத்துல என்ன மாற்றம் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? ஆரம்பத்திலிருந்து எந்த மாற்றமும் வரவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி பரப்புரைகள் பரபரப்பா நடந்து முடிஞ்சிருக்கு. ஆனா திமுக கூட்டணி அதோட அரித்மெட்டிக்கல் ஸ்ட்ரென்த், அதுல வந்து வலிமை அதிகம். வெறுமனே நீ ஒரு நியூமரிக்கல் ஸ்ட்ரென்த் மட்டும் பத்தாது எந்த தேர்தலையுமே. வந்து எண்கணிதம் மட்டுமே செயல்படாது, கெமிஸ்ட்ரி வேணும். அதாவது தொண்டர்களுக்கிடையே ஒருங்கிணைப்பு. அதுலேயும் வந்து திமுக கூட்டணி முன்னிலையில் தான் இருக்கு. ஏன்னா ஒரு 5 இயர்ஸா அந்த கூட்டணி இருக்கு, தொடர்ந்து களத்துல இருக்கு. 5 வருஷமா பல போராட்டங்கள்ல கலந்துகிட்டு இருக்கிறாங்க எல்லா தொண்டர்களும். ஸோ அவங்களுக்கு இடையில நல்ல பரஸ்பர அறிமுகமும் ஒரு பெரிய அளவுக்கான கோஆர்டினேஷனும் இருக்குது. எனவே ஆரம்பத்துல என்ன நிலைமையோ அதே நிலைமை தான் இப்பவும். திமுக கூட்டணி வந்து வலிமையாகவும் கிட்டத்தட்ட முதல் இடத்துலயும் இருக்கு. சில தொகுதிகளில் வந்து எதிர்த்தரப்பு வேட்பாளர்களோட மெரிட் காரணமா ரொம்ப டஃப் காம்படிஷன் கொடுக்குறாங்க. சார், பாஜக களத்தை மாற்றி அமைக்க தீவிரமா போராடிட்டு இருந்தாங்க, டிஎம்கே வெர்சஸ் பிஜேபி அப்படின்னு. அப்புறம் பிரதமர் மோடி அவர்கள் 8 முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாரு. இதெல்லாம் என்ன தாக்கத்தை கொடுத்திருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? பாரதிய ஜனதாவை பொறுத்தவரையில் அவங்க ஓட் ஷேர் உயர்த்துறது தான் அவங்களுக்கான தாக்கம்ங்கிறது தான் என்னோட கருத்து. தனிப்பட்ட முறையில் பிஜேபிங்கிற கட்சி 5% கீழே தான் இருந்தாங்க. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் கொஞ்சம் ரைஸ் ஆச்சு, மற்றபடி அரௌண்ட் 5% தான். அதில் வந்து கொஞ்சம் மாறுதல் ஏற்படும், ஓட்டு சதவீதங்கிறது கண்டிப்பாக உயரும். ஒரு 7 அல்லது 8 தொகுதியில் பாஜக வேட்பாளர்கள் அல்லது பாஜக கூட்டணி வேட்பாளர்கள் களத்தில் கடுமையாக போராடுறாங்க. வேலூரோ இல்லை வந்து தேனியோ தருமபுரியோ திருநெல்வேலியோ களத்தில் கடுமையான போராட்டத்தை நம்ம பார்க்குறோம். அங்கே வந்து அவங்களுக்கான அதிகப்படியான ஓட்டு வங்கிங்கிறது சாத்தியம். ஆனால் அதை வந்து தமிழ்நாடு ஆவரேஜாக நீங்கள் போட்டிங்கன்னா அது திருப்பியும் அந்த 10%க்கு கீழே தான் வரும், அதுக்கு மேலே வராது. அதாவது ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் சுருக்கமாக சொன்னால் சிற்சில தொகுதிகளில் பாஜக 20% மேலே 25% அந்த ரேஞ்சுக்கு வருவாங்க. மற்றபடி பெரும்பாலான தொகுதிகளில் பழைய நிலைமையில் தான் இருக்கிறாங்க, பெரிய அளவுக்கான முன்னேற்றம் இல்லை. அப்போ பிரதமரோட வருகைங்கிறது ஏன் இம்பாக்டை கிரியேட் பண்ணலை அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஏன் கிரியேட் பண்ணலை அப்படின்னா வந்து களத்தில் இவங்களுக்கான ஃபீல்டு ஒர்க் இல்லை. பூத் வந்து ரொம்ப முக்கியம். பூத்தெல்லாம் ஒரு அதெல்லாம் 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளெல்லாம் அமைக்க முடியாது. அதாவது பேர் இருக்கும், மொபைல் நம்பர் இருக்குமே தவிர அவன் ப்ராக்டிக்கலாக அவனால் ஒர்க் பண்ண முடியாது. என்னன்னா ஏற்கனவே இருக்கிற பூத் ஏஜென்டோட டாமினன்ஸ், அது அதிமுகவோ திமுகவோ, அவங்க வந்து கிட்டத்தட்ட பல தேர்தல்களாக அந்த பூத்தை மேனேஜ் பண்ணி பழகி இருப்பாங்க. அப்போ பிஜேபியோட பூத் ஏஜென்ட் வந்து இந்த தேர்தல் தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் கிரவுண்டு. அது முதல் தேர்தலே வந்து பெரிய அளவுக்கான பூத் மேனேஜ்மெண்ட் வந்து பாரிய சாத்தியம் இல்லை. சார், எடப்பாடி பழனிசாமியுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது சார்? அதிமுக கடுமையா உழைச்சாங்களா, இல்ல எப்படியும் தோல்வி உறுதி அப்படின்னு சொல்லி லெத்தாஜிக்கா இருந்தாங்கன்னு நினைக்கிறீங்களா? லதாஜிக்கு என்ன சொல்ல முடியாதுங்க. எடப்பாடி பழனிசாமியோட மைனஸ் பாயிண்ட் எதுன்னா அந்த தென் மாவட்டங்கள், தஞ்சாவூருக்கு தெற்க வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கு, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதிமுகவோட ஸ்ட்ரென்த் எதுனா ரெட்டையிலையும் அந்த எம்ஜிஆர் பெயரும் அது வந்து அவங்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்குது. அதாவது பழைய ஓட்டு வங்கியை தக்க வைக்கிறதுக்கு 2019ல வந்து அவங்க கண்டஸ்டட் ஓட் ஷேரை விட்டுட்டு ஆவரேஜ் பார்த்தோம்னா 12% தான் வருது. 12-20% தான் அவங்களுக்கான ஓட் ஷேரு. ஆட்சியில் இருந்த கட்சி ஓபிஎஸ் அப்போ பிரிஞ்சு வெளியில் போகலை, பாரதிய ஜனதா கூட்டணி வேற இருந்துச்சு, இதையும் தாண்டி அவ்வளோதான் வந்துச்சு. அப்போ இந்த முறை வந்து ஒரு 25% ஓட் ஷேர் வந்தாலே ரொம்ப பெரிய விஷயம். 33 தொகுதியில் போட்டி போடுறாங்க, ரெட்டையில் நிற்கிறது. அப்போ ஆவரேஜ் வந்து கூட தான் செய்யும். 2019ல நிறைய கூட்டணி கட்சிகளுக்கு விட்டு கொடுத்துட்டாங்க. பாமகவுக்கு பாரதிய ஜனதாவுக்கெல்லாம் விட்டு கொடுத்தது போக அவங்க கண்டஸ்ட் பண்ண சீட்டோட எண்ணிக்கை குறைவு, இந்த தடவை அதிகம். எனவே சராசரி ஓட்டு சதவீதமும் கூடத்தான் செய்யும். ஆனால் 2024 தேர்தலுக்கு பிறகு அதிமுகவில் ஒரு ரீதிங்கிங் வரும்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா தோல்விக்கான காரணங்கள் அலசப்படும். அலசப்படும் போது கட்சி ஒற்றுமைப்பட வேண்டும், வலிமை பெற வேண்டும், கட்சியிலிருந்து விலகி போனவங்க மீண்டும் கட்சிக்கு வர வேண்டும், அப்படியான தாட்ஸ் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நான் சார், அண்ணாமலை சொல்றாரு அதிமுகவோட வாக்கு வங்கி எல்லாம் எப்பவோ எங்களுக்கு வந்துருச்சு, அவங்களுக்கு எல்லாம் ஓட்டு இல்ல அப்படின்றாரு. அவர் சொல்ற மாதிரி அதிமுக தொண்டர்கள் எல்லாம் மாற்றி வாக்களிக்க வாய்ப்பு இருக்கா? நாமளும் சும்மா அடிச்சு விடுறாருங்க. அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. என்ன காரணம்னா
ஒரு ஊர்னு எடுத்துக்கலாம், சாதாரண கிராமம், ஒரு 1000 ஓட்டு இருக்கிற கிராமம், எங்கள் ஊர் கிராமத்தை எடுத்துக்க. அப்போ திமுக காரங்க, அதிமுக காரங்க, கிட்டத்தட்ட சொந்தக்காரங்களா கூட இருப்பாங்க. ஒரு கிராமம்னா ஒரு 2 ஜாதி 3 ஜாதியை தவிர வேற பெரிய அளவுக்கான வேற ஜாதிகள் கிடையாது. இப்போ மோஸ்ட்லி மாமன் மச்சா சொந்தக்காரங்களா தான் இருப்பான். அவன் எல்லாமே அரசியல் எதை வச்சு பண்ணியிருப்பான்னா அந்த கட்சி முகவரியை வச்சு தான். ஒரு விசிட்டிங் கார்டு இருக்கும், காலையில் எழுந்திரிச்ச உடனே ஃபீல்டு பாலிடிக்ஸுக்கு போகிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு செலவு இருக்கு. அப்புறம் ஊரில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு காரியம் முடிக்கணும்னா, பக்கத்து டவுனில் ஒரு பெரிய ஆஃபீஸரை பார்க்கணும்னா கட்சிக்காரனா அணுகுவாங்க. அப்போ அதிமுக ஓட்டை பூரா மாத்தி பிஜேபிக்கு போட்டுட்டா அவன் என்ன பண்ணுவான்? அவனால அரசியலே பண்ண முடியாது. அதுக்காக பிஜேபியில் சேர்ந்து அரசியல் பண்ணலான்னா ஏற்கனவே பிஜேபியில் எல்லா போஸ்ட்டுக்கும் ஆள் போட்டு வச்சிருக்காங்க. அப்போ இவனுக்கான ஸ்பேஸ் எங்க? ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 25 இயர்ஸாக நான் பாலிடிக்ஸ் பண்ணிட்டேன் ஊரில், ஏன்னா ஊரை தாண்டி வேற எதுவும் செய்ய முடியாது. என்னோட மேக்சிமம் ஆம்பிஷனு அதிகபட்சம் ஒரு பஞ்சாயத்து வார்டு உறுப்பினர் ஆகிறது, இல்லைன்னா பேரூராட்சியா இருந்தா பேரூராட்சி வார்டு மெம்பர் ஆகிறது, இல்லை மேக்சிமம் தலைவர் ஆகிறது. எம்எல்ஏ கனவு கூட எனக்கு கிடையாது. எம்பி கனவு நான் நினைச்சு கூட பார்க்க முடியாது, அவ்வளவு பெரிய செலவு அது. அப்போ நான் என் கட்சியை நான் விட்டு கொடுத்துட்டு இன்னொரு கட்சிக்கு ஓட்டு போட போறேன், அந்த ஓட்டு வாங்கி டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னு சொல்றதெல்லாம் பைத்தியக்காரன். அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அது போக கட்சிக்காரன் ஓட்டு தவிர அவனோட ஆதரவாளர்கள் ஓட்டு இருக்கு, அது வந்துருச்சுன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த ஆதரவாளர் நாளைக்கு ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும்னாலும் இவனைத்தானே அணுகணும். ஒவ்வொரு கட்சிக்காரனுக்கும் குறைஞ்சபட்சம் வந்து அவன் குடும்ப ஓட்டு போக ஒரு 5-6 ஓட்டு எக்ஸ்ட்ரா இருக்கும். ஒரு 15-20 ஓட்டை கூட கேன்வாஸ் பண்ண முடியாதவன் கட்சிக்காரனா இருக்கவே முடியாது. அப்போ ஒரு கிராமத்துல ஒரு 30 பேர் இல்லைன்னா 25 பேர் ஒரு கட்சிக்காரனா இருந்தான்னா அவன் வந்து ஆளுக்கு 10 ஓட்டு 15 ஓட்டு அவன் வாங்கணும். இந்த 10 பேரும் 15 பேருமே அவனை நம்பித்தான் இருக்காங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட ஒரு விஏஓ ஆபீஸ்ல போய் சொல்றது கூட நமக்கு வந்து அவன் தேவை, ஏன்னா அவன் தான் ஸ்போக்ஸ் பர்சன். அப்ப அவன் வந்து ஒட்டு மொத்தமா அந்த 10-15 பேரோட பிஜேபிக்கு ஓட்டு போட போவான் அப்படின்னு சொல்றது நடக்கிற காரியமே இல்லை. பிஜேபி என்ன ஒர்க் பண்ணணும், ஒர்க் பண்ணி அவங்களுக்கு தனியான ஒரு ஓட்டு வங்கியை கிரியேட் பண்ணணும். அது வந்து இன்னமும் பழைய தேர்தல்கள் நடந்தா தான் அது சாத்தியப்படும். அது வரைக்கும் மத்தியில் வர ஆட்சியில் அவங்க நீட்டிக்கணும். சார், நேத்திக்கு ஒரு நாளிதழ் வெளியிட்ட கருத்து கணிப்புல கூட ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுரத்துல கொஞ்சம் லீடிங்ல இருக்கிற மாதிரி தான் சொல்றாங்க. அவருடைய பலாப்பழம் சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துட்டாரா? அவருடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? தமிழ்நாடு வந்து எனக்கு ஒரு வகையில பார்ட் நேட்டிவ் மாதிரிங்க, நிறைய ரிலேட்டிவ்ஸும் இருக்காங்க, கிராமத்திலேயும் நிறைய நண்பர்கள் இருக்காங்க, பல்வேறு கிராமங்கள்ல அப்படியான ஒரு வாய்ப்பு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் 3வது இடத்துலதான் இன்னைய தேதி வரைக்கும் இருக்கிறார். இப்போது வரைக்கும் அப்படிதான் இருக்கிறாரு. பலாப்பழ சின்னத்தை எவ்வளவுதான் நீங்க கொண்டு போய் சேர்த்தாலும் அந்த, அதாவது நம்ம கேம்பெயின்ல நம்ம சின்னத்தை காட்டுறது, அப்புறம் வந்து அதை நோட்டீஸ் அடிச்சு கொண்டு போய் சேர்க்கறது, இதனால மட்டும் சின்னம் போய் சேர்ந்துடாதுங்க. நீங்க ஓட்டு போட போகும்போது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல பொடி பொடி எழுத்துல பொடி பொடி சின்னம் வந்து ஒரு 15-20 அங்க இருக்கும்போது ஏற்படுற குழப்பம் இருக்கு பார்த்தீங்களா, அது பயங்கரம். அப்ப எது நமக்கு கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியும்னா பலகண்ட சின்னம் தான். ஏன் சின்னம் வேணும்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா இதுதான் காரணம். அது நீங்க ஒரு 15-20 சின்னத்தை ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். அப்போ அவன் போய் அங்க ஒவ்வொரு சின்னமா தேடிட்டு தான் இருக்க முடியாது. அவனுக்கு தெரிஞ்ச சின்னத்துக்கு அவன் ஓட்டு போடுவான். சில பேர் வந்து இயல்பாக இப்போ ஓபிஎஸ் தான் ஓட்டு போடணும், பலாப்பழ சின்னம் தான் நம்ம சின்னம் அப்படின்னு மனதில் திடமான முடிவு எடுத்துக்கிட்டு இவிஎம் கிட்ட போனா தான் அவனுக்கு அந்த சின்னம் கண்ணுக்கு தெரியும். அப்படி ஒரு சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பல மாதங்கள் தேவை, 14 நாள்ல எல்லாம் கொண்டு போய் சேர்க்க முடியாது. சுயேட்சை சின்னம் கிடைக்கும் போதே தேர்தல் பிரச்சாரம் தொடங்கிடுது. அது வேட்புமனு பரிசீலனை, அப்புறம் சின்னம் ஒதுக்கீடு, அப்புறம் வேட்புமனு வாபஸ், இதை தாண்டின ஒரு நாள்ல இருந்து இன்னைய தேதிக்கு 14 நாள் 15 நாள் ஆகிடுது. அதுக்குள்ள நூக்கன் கார்னர் எம்பி தொகுதியின் அந்த விஸ்தீரணம், 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் விஸ்தீரணத்தில் இருக்கிற சின்ன சின்ன கிராமங்கள் கொண்டு போய் சேர்க்க முடியாது. அது போக நம்ம இப்போ வால் போஸ்டர், சுவர் விளம்பரம் இதெல்லாம் பேன். முன்னாடி அதையாவது கொஞ்சம் அதிகமாக செஞ்சு சின்ன கண்ணில் தென்படுற மாதிரி பார்த்துக்கலாம், இப்போ அதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ டோர் டு டோர் கேன்வாஸ், தனிப்பட்ட முறையில் நம்ம அடிக்கிற பர்சனல் நோட்டீசஸ், இது மூலமாக தான் கொண்டு போய் சேர்க்கணும் என்று வரும்போது புதிய சின்னத்தை சேர்ப்பது ரொம்ப இமாலய பிரச்சனை. அது பிராக்டிக்கலாவே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தாங்க. அதனாலதான் அந்த சின்னத்துக்காக இவ்வளவு சண்டை போடுறதே, இல்லைன்னா தான் எல்லாரும் தனி கட்சி ஆரம்பிச்சு புதிய சின்னத்தை நோக்கி போயிடுவாங்களே. ஏன் வந்து சின்னத்துக்கு வந்து பாரம்பரிய உரிமை மாதிரி சண்டை போட்டு கிடக்காங்கன்னா இதுதான் காரணம். சார், அண்ணாமலையுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவருடைய பரப்புரையில கவனிக்க வேண்டிய விஷயம், 2024க்கு பிறகு ரெண்டு திராவிட கட்சியில ஒண்ணு இருக்காது அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு டிடிவி தினகரன் தலைமையில அதிமுக வரும் அப்படின்னு சொல்றாரு. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் எப்படி பாக்குறீங்க நீங்க?
நம்மளுக்கு அந்த அரசியல் அனுபவம் இல்லைங்கிறதாங்க காட்டுது. இப்போ டிடி கிட்ட அண்ணாதிமுக போயிருந்தா ஓபிஎஸ் கோச்சுக்க மாட்டாரா, ஓபிஎஸ் கிட்ட அண்ணாதிமுக போயிருந்தா டிடிவி கோச்சுக்க மாட்டாரா, எல்லாமே வந்து பிராக்டிக்கலா சட்ட பிரச்சனை தான். இப்போ அப்போ கீழமை நீதிமன்றத்துல ஒரு சிவில் வழக்கு நிலுவையில் இருக்கு சென்னை ஹைகோர்ட்ல, அதை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. அதனாலதான் இவங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் தேர்தல் ஆணையம் ஓபிஎஸ்க்கு சாதகமாக எந்த தீர்ப்பையும் கொடுக்கல. டிடிவியை பொறுத்த வரைக்கும் தனி கட்சி, தனி சின்னம், தனி கூட்டணி, அதுல ரெண்டு தொகுதியை வாங்கியாச்சு. இனி அடுத்தடுத்த கட்டமா அதை நோக்கி தான் அவர் போவாரு. ஏன்னா அவர் ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு, கட்சிக்கு அந்த சின்னம் போய் சேர்ந்துருச்சு. இப்ப நீங்க பலாப்பழ சின்னம் போய் சேர்ந்ததா இல்லையான்னு கேட்கிற மாதிரி குக்கர் சின்னம் போய் சேர்ந்ததா இல்லையான்னு ஏன் கேட்க மாட்டேன்றோம், ஏன்னா பல தேர்தல்களாக அது இருக்கு. ஸோ இயல்பாக ஏதோ ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அது போய் சேர்ந்துருக்கும். அப்படியெல்லாம் சேர்ந்து ஒரு கட்சி கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக நடக்கும் போது கூட, நடத்தப்படும் போது கூட ரெண்டு தொகுதியில் நிற்கணும்னு தானே அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கு மேலே வந்து அவங்க கேட்கலையே. இன்னும் சொல்லப்போனால் நான் கேட்டதே ஒன்றுதான்னு கூட டிடிவி சொல்லியிருக்காரு. அப்போ ஓபிஎஸ் அல்லது டிடிவி ரெண்டு பேர்கிட்ட வந்து எப்படி அதிமுக போய் சேரும்? அதிமுக எல்லோருக்குமான ஒரு கட்சி, உண்மையிலேயே அந்த கட்சியில வந்து ஒற்றுமை ஏற்படணும்னு விரும்புறவங்க பல பேர் இருப்போம். எங்களை மாதிரி சீனியர்ஸும் அப்படிதான் நாங்கள் நினைக்கிறோம். அப்போ அனைவருமாக இணைந்து ஒரு கட்சியை நடத்துறது அப்படிங்கிறது பல சேர்க்கும். அப்போ திமுக அதிமுக இந்த ரெண்டுக்கும் இடையிலான அந்த வெற்றி வாய்ப்பு வித்தியாசம் எல்லாமே தேர்தல் முடிவில் வர்ற புள்ளி விவரத்தை வச்சு 2026க்கு தான் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஏன்னா 2026 அசம்பிளி எலெக்ஷன், இப்போ 39ல போடுற இப்போ ஓட்டு வந்து 234க்கு நீங்கள் பிரிக்கணும். 39 வெறும் 39 தொகுதி, 39 கூறு, 234 கூறா பிரிக்கும் போது சின்ன சின்ன ஓட்டு டிஃபரன்ஸ்ல கூட ஒரு தொகுதி அடி வாங்கி 5000 ஓட்டுக்கிழங்க 40 தொகுதி டிசைட் ஆகும். அது 40 தொகுதி அதுதான் பெரிய மெஜாரிட்டியே. திமுக கூட்டணி இவ்வளவு வலிமையான கூட்டணி கூட 140 கீழே தான் அவங்களால தனிப்பட்ட முறையில் ஸ்கோர் பண்ண முடிஞ்சது. அப்போ அந்த 2026 எதிர்காலம் என்ன ஆகும், வெற்றி பெற முடியுமா, மீண்டும் ஒரு முறை ஆட்சி போயிடுச்சுன்னா 5 5 10 வருஷம் ஆயிடுவேன், இந்த கணக்கு தான் எதிர்காலத்துல வந்து அதிமுகவை ஒற்றுமைப்படுத்த உதவும். அண்ணாமலை அதுல தான் வேட்டு வைக்கிறாரு. என்ன அதிமுக ஒற்றுமைப்படக்கூடாது நினைக்கிறாரு? அதிமுகங்கிற கட்சியே காணாம போயிருந்தா கட்சிக்காரன் கீழே இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைப்போம், ஐயோ நம்ம ஏதாவது பிஜேபிக்கு மாத்தி ஓட்டு போட்டுறக்கூடாதுயா, நம்ம கட்சி காணாம போயிட்டுனா நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கா பிஜேபிக்கு போடலாம்னு நினைக்கிறவங்க கூட போட மாட்டான். இப்படியான ஒரு பிரச்சாரத்தை வந்து அண்ணாமலை மாதிரியான தலைவர்கள் எடுக்கக்கூடாது. ஆனா அண்ணாமலை இன்னும் தலைவரா மாறல, அதனாலதான் அவர் எடுக்கிறார். சார், இப்ப சசிகலா ஓபிஎஸ் போன்றவர்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது, இந்த தேர்தல்ல கண்டிப்பா அதிமுக தோல்வி பெறும், அப்புறம் எடப்பாடி பழனிசாமியோட தலைமைக்கு நெருக்கடி வரும், அதுக்கப்புறம் நம்மளோட ரோலை வந்து பிளே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி காத்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஒருவேளை அதிமுக தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா அவங்க நினைக்கிற மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதிமுக போன முறை ஒரே ஒரு தோல்வி தான் ஜெயிச்சது, 2019 தேனி மட்டும்தான். அப்ப அது தோல்வியா தோல்வி இல்லையா? தோல்வி தானே. அப்போ என்னப்பல எப்படி வந்து சசிகலாமும் டிடிவி அதிமுகவுல வந்தாங்க? ஓபிஎஸ் கன்னி ஆனாரு, ஆனா சண்டையோட தான் கன்னி ஆனாரு. அப்ப பிஜேபி ஜெயிச்ச பிஜேபி இந்தியாவில் இருக்கிற எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு எம்பி இருந்தா கூட அவங்களுக்கு மந்திரி பதவி கொடுத்தது. அப்ப நியாயமா வந்து ஓபிஎஸ் பையன் ரவீந்திரநாத் வந்து எம்பி ஆயிட்டாரு, மந்திரி ஆயிருக்கணும். ஆனா மந்திரி ஆகலையே, ஏன்? உட்கட்சிக்குள்ள இருந்த பிரச்சனைகள் தான் காரணம். அப்போ அதிமுகவுக்கு ஒரு மந்திரி பதவியே போயிடுச்ச. ஆனாலும் கட்சி வந்து இப்போ அந்த 2019 அப்புறம் 5 வருஷமா வந்து வேற புதிய முறையில ஒற்றுமை முயற்சி எல்லாம் எதுவுமே சாத்தியப்படலையே. 2021 தேர்தல் வரும்போது இதே ஓபிஎஸ் என்ன ஒற்றுமை முயற்சியை எடுத்தாரு? 2019 ஒரு ஃபிகர் வந்துருச்சுங்க. இப்போ எப்படி 2024 ஒரு புள்ளி ஒரு கணக்கு வரப்போதோ அதே மாதிரி 2019 வந்துருச்சு. 2019 தோல்வி தான். அடுத்த 1.5 வருஷத்துல சட்டமன்ற தேர்தல் வந்து 2021 ஃபிகர்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்தாலே திமுக கூட்டணி வந்து 180 இடம் வருங்கிறது தான் கணிப்பு. நானே நிறைய இதில் சொல்லியிருக்கேன், கொஞ்சம் குறையா வந்துச்சு, ஆனாலும் திமுக ஆட்சி. அப்போ 2021 தேர்தலுக்கு ஒற்றுமை முயற்சி ஏன் கைகூடவில்லை? ஒரு ஒருஸ்ட்டு டிடிவி கட்சி தனி கட்சி வச்சிருக்காரு, அவரோட ஒரு கூட்டணி போயிருக்கலாமே. இன்னும் சொல்லப்போனா அமித்ஷாவே அதை ஓப்பனா சொன்னாரு, டிடிவியும் சொன்னாரு, எல்லாரையும் ஒன்னா சேர்க்கணும் தாங்க விரும்பணும், ஆனா அதை வந்து மறுத்துட்டாங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்போ 2024க்கும் 2026க்கும் இந்த உதாரணத்தை நம்ம பூர்த்தி பார்க்கணும்ல. ஒரே ஒரு வித்தியாசம்தான், தொடர் தோல்வின்னு வரும்போது ரீதிங்கிங் வருங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு. அந்த ரீதிங்கிங் வரணும். சசிகலாமாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து 2021 பெரிய பிளண்டர் என்னன்னா,
அவங்க டோட்டலா சட்டமன்ற தேர்தலுக்குள்ள வரவே இல்லை. இன்னும் சொல்ல போனா அவங்க வந்து அந்த கிட்டத்தட்ட தேர்தல் நான் தேர்தலில் பங்கெடுப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. தேர்தல் பிரச்சார காலகட்டத்தில் ஒரு ஆன்மீக பயணம் மாதிரி போய் கட்சிக்காரங்களை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த தேர்தலில் பங்கெடுக்கல அப்படின்னு ஒரு அரசியல்வாதி சொன்னாலே வந்து அவங்களுக்கு அரசியல் அடுத்த கட்ட அரசியல் கிடையாது. இப்போ இந்த தேர்தலில் அவங்க வாய்ஸே இல்லை, எந்த ஆதரவும் இல்லை, எதிர்ப்பும் இல்லை, அமைதியாக இருக்காங்க. அப்போ இன்னமும் அவங்க கள அரசியலுக்குள்ளே வரமாட்டாங்கன்னு அர்த்தம். கள அரசியலில் விட்டு அவங்க வெகு தூரம் விலகி போகிறாங்க. அப்போ இயல்பாக இதில் நம்ம பார்க்க வேண்டிய ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி மட்டுமே இருக்கக்கூடிய அதிமுகவில், 33 தொகுதிகளில் போட்டி போடக்கூடிய அதிமுகவில் 25% ஓட்டோ 30% ஓட்டோ அதிமுக வாங்கிருச்சு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு கேள்வி வராது. அந்த ஒரு தொகுதி கூட ஜெயிக்கலைன்னாலும் சார், இப்ப நிறைய பேர் முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த தேர்தல் பரப்புரை சமயத்துல இல்ல பரப்புரை முடிஞ்சதுக்கு அப்புறம் அதிமுகவுல இருந்து நிறைய பேர் பாஜகவுக்கு தாவுவாங்க அப்படின்னு. ஆனா அந்த மாதிரி எதுவும் நடந்த மாதிரி தெரியல. அப்படி நடக்காததுக்கு என்ன காரணம்? ஒருவேளை பிஜேபி முயற்சி பண்ணி ஃபெயிலியர் ஆயிட்டாங்களா? பிஜேபி முயற்சி பண்ணியிருப்பாங்க. ஏன்னா பிற மாநிலங்களில் நம்ம பார்க்குறோம்ல அந்த தலைவர்களை வந்து இழுக்கிறது, அது முயற்சி பண்ணியிருப்பாங்க. பண்ண மாட்டாங்க, பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அதிமுக ஒரு அதாவது சீனியர் லீடர்ஸு, 72 கட்சிங்க, இன்னைக்கு தேதிக்கு வந்து 50 வருஷம் தாண்டியாச்சு. சீனியர் லீடர்ஸ் இருக்காங்க நிறைய. அப்புறம் ஒரு 25 வருஷம், 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள லீடர்ஸ் இருக்காங்க. புதிதாக கட்சிக்குள்ளே வந்தவங்களும் இருக்காங்க. இந்த கலவை வந்து அந்த கட்சியை வந்து அப்படியே தாங்கி பிடிச்சிட்டே போகும். என்ன காரணம்னா, அவங்கவுங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஒரு சாதாரண ஊர் இல்லை ஒரு பேரூர் இல்லை ஒரு நகராட்சி, அதில் வந்து கட்சிக்காரனாக இருக்கிறவன் அப்படியே இந்த கட்சியில் இருக்கணும்னு தான் நினைப்பான். என்ன காரணம்னா, அவனுக்கான அரசியல் எதிர்காலத்தை அவன் திட்டம் வச்சிருப்பான், இதாகணும் அதாகணுங்கிற திட்டம் வச்சிருப்பான். அப்போ இன்னொரு கட்சிக்கு போய் திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஒரு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு பிறகு பிஜேபிக்கு போய் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும், ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணி வரணும். அதுக்கு ஒரு 15 வருஷம் ஆகும். நானே வந்து 40 வயசு ஆயிருப்பேன், 45 வயசு ஆயிருப்பேன். அப்போ இன்னொரு 15 வருஷம் வேலை பார்க்கறதுன்னா நான் தயாரா இருக்க மாட்டேன். 25 வயசுல கட்சிக்கு வந்திருப்பாங்க, 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பிறகு 45 வயசு ஆயிருப்பேன். இப்போ மீண்டும் வேற ஒரு கட்சியில ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது ரொம்ப சிரமமா இருக்கும். அது பெரிய ஆட்களுக்கு தான் அது சாத்தியங்க. திமுகவுக்கு அதிமுகல இருந்து போனாங்க, இப்போ KKSR, முத்துசாமி அண்ணன் இன்னைக்கு வந்து மந்திரியா இருக்காங்க, சேகர் பாபு இப்படி மந்திரியா இருக்காங்கன்னா அது அவங்க வேற, சாதாரண கட்சிக்காரங்க வந்து வேற. அந்த இடம் தான் வந்து பிஜேபியோட மைனஸ் பாயிண்ட், இழுக்க முடியல. உதாரணமா எஸ்பி வேலுமணி போயிடுவாரு, எத்தனையோ வதந்திகள் நம்ம கேள்விப்பட்டோம், ஆனா நடக்கல. அப்போ தேர்தலுக்கு பிறகு நடக்குமா அப்படின்னா, தேர்தலுக்கு பிறகு பிஜேபி ஆட்சி இருந்தா தானே அது நடக்கும். பிஜேபி ஆட்சிக்கு வந்துருங்கிறதுக்கு என்ன கேரண்டி இருக்கு? சார், கடைசி கேள்வி சார், இப்போ முதலிடம் திமுக அப்படிதான் அப்படின்னா, உங்களுடைய கணிப்புப்படி இரண்டாவது மூன்றாவது நான்காவது இடங்கள் வரிசையில யார் யாருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு சார்? எவ்வளவு பெர்சன்டேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு? திமுக கூட்டணி ரஃப்லி 45% 51% வரைக்கும் வாக்கு எடுக்குங்கிறது தாங்க என்னோட கணக்கு. பெரிய கூட்டணி, அதனால கண்டிப்பாக அந்த வாய்ப்பு இருக்கும் அவங்களுக்கு. அப்படின்னா 39க்கு 39 கிடைக்குமா அப்படின்னா, சில கருத்துக்கணிப்புகளும் 39க்கு 39 கிடைக்கும்னு சொல்லுது. ஆனால் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு 5000 ஓட்டு தான் வித்தியாசம்னா அதை நம்ம கணிக்கவே முடியாது. எந்த பர்சன்டேஜ்லையும் அது அளவடாது. சட்டமன்ற தொகுதிக்கு 5000னா 30,000 ஓட்டு வித்தியாசம் வந்துடும் பாராளுமன்ற தொகுதிக்கு. உதாரணமாக செமலை வந்து என்னோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டுங்க. செமலை வந்து சேலம் தொகுதியில் ஜெயிக்கும்போது வாக்கு வித்தியாசமே 50,000 தான். 50,000 நீங்கள் 6 ஆள் வகுத்தீங்கன்னா ஒரு 8,000 ஓட்டு வரும். 8,000 ஓட்டு எங்கேருந்து கணிக்க முடியும்? வாய்ப்பு இல்லை. இப்படி பல நேரங்களில் அது மாறும். அதுதான் டஃப் காம்படிஷன் உள்ள தொகுதின்னு 11 தொகுதி வந்து திமுகவை சொல்கிறதா தான் இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தி போட்டிருக்கு. அது வாஸ்தவம் தான். வெளிப்படையாக பார்த்தா அது 11 தொகுதி டஃப் காம்படிஷனாக தெரியுது. கடைசி நேரத்தில் ஆளுங்கட்சி தாராளமாக செலவு பண்ணுவோம், அவங்களுக்கு வந்து அதிகாரிகள் துணை இருக்கும், அந்த இடத்துல அவங்க ஸ்கோர் பண்ணுவாங்க. ஆனாலும் ஓரிரு தொகுதிகளில் வந்து வேட்பாளர்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிற தொகுதிகளில் வெற்றி மாறும் என்பது எனது கணக்கு. அடிப்படையில் பார்த்தா கூட்டணியோட ஸ்ட்ரென்த்து, கூட்டணி கட்சிகளுக்கு இடையே இருக்கிற கெமிஸ்ட்ரியை வச்சு பார்க்கும்போது திமுக கூட்டணிக்கு அந்த ஃபுல் ஸ்வீப் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஃபுல் ஸ்வீப்பா பார்ஷியல் ஸ்வீப்பாங்கிறது தான் நம்ம அதைத்தான் பார்க்கணும். பட் ரெண்டாவது இடங்கிறது கண்டிப்பாக அதிமுகவுக்கு தான். அது பிஜேபி அந்த இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. கூட்டணி வேட்பாளர்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிற, பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு சில தொகுதிகளில் அந்த வாய்ப்பு இருக்கு. நம்ம பேசின தேனியோ இல்லை தருமபுரியிலையோ அந்த வாய்ப்பு இருக்கு, வேலூர்லேயோ அந்த வாய்ப்பு இருக்கு, அதை மறுப்பதற்கு இல்லை. ஆனால் எவ்வளோ தான் வாய்ப்பு இருந்தாலும் ஒரு 7-8 தொகுதியில் பிஜேபி வந்து 2வது இடத்துக்கு வரலாம்.
ஆனா பிற தொகுதிகளில் ரொம்ப பின்னாடி இருப்பாங்க. அப்ப சராசரி ஓட்டு சதவீதம் அப்படின்னு நீங்க 40 39 தொகுதிகளுக்கும் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி சேர்த்து 40 40க்கும் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அந்த 10% உள்ளதான் வரும், அதை தாண்டி வருவதற்கான வாய்ப்பு இல்லை. என்னையோட பரப்புரைகள் முடியுது, தேர்தல் கிட்டத்தட்ட தேர்தல் பணிகளும் முடிஞ்சது தான். நாளைக்கு பூத் ஏஜென்ட் உங்களுக்கு எல்லாம் ஏதாவது கடைசி நேரம் இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தா கொடுப்பாங்க, அப்புறம் போலிங் ஆபீசர்ஸ்க்கு எல்லாம் பயிற்சி வந்து தேர்தல் ஆணையம் கொடுக்கும். ஸோ இதோட தேர்தல் எல்லாமே நம்மை பொறுத்தவரையில் தேர்தல் நடவடிக்கைகள் முடிஞ்சதா தான் நம்ம அர்த்தம். அப்போ வாக்குப்பதிவு, போலிங் பூத்து. போலிங் பூத்துனா 800 ஓட்டு 1000 ஓட்டுக்கு ஒரு பூத்து. அந்த 800 1000 ஓட்டு இருந்தா கூட பதிவாக போறதுங்கிறது 700 ஓட்டு தான். ஒரு 700 ஓட்டு காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் பதிவாகணுங்க. அப்ப 700 ஓட்டை கேதர் பண்ணி கொண்டு வர்றவங்க அப்படின்னு பார்த்தா அதிமுகவோட போலிங்ல வந்து ஒரு 20 பேர் எல்லா பூத்லயும் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஒரு 40 பேர் அவங்களுக்கு ஒர்க் பண்ணுவாங்க, அதாவது நிலம்பெண்கள் பாசறை இதுல இருந்து வர்ற 40 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. 18 பேர் ஆதிகாலத்து கட்சிக்காரங்களா இருப்பாங்க. சேம் ஈக்குவேஷன் தான் திமுகவுக்கும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் வந்து ஆளுக்கு 10 ஓட்டு வீதம் 1000 ஓட்டையும் உள்ள கொண்டு வர முயற்சிப்பாங்க. அப்படியான வாய்ப்பு பிஜேபிக்கு இல்லை. அதனாலதான் அது வந்து எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் எவ்வளவுதான் மீடியா விளம்பரம் இருந்தாலும் இந்த ஓட்டிங் ஸ்ட்ரென்த்துக்குள்ளதான் இருக்கும் என்பது எனது கருத்து. சார், உங்க நேரத்துக்கும் பகிர்வுகளுக்கும் மிக்க நன்றி.